dance section. Boss, उनके पति क्या? आधे लड़ने? हाँ हाँ. सेले ना आधे ले सेले. वाले ये तो पैड चिंगले. Hey, हम फंड के इड के तरह का सेले आधा वही पढ़ा निकलता. अच्छा. अच्छा. मनुष्यों தனியா உட்கார்ந்து நாவல் படிக்கிறீங்களா இல்ல ராமாயணம் படிக்கிறேன் உனக்கு எதுக்கு இல்ல ராமாயணத்துல கூட லவ் இருக்கு தெரியுங்களா லவ்வா ஷட் அப் என்ன அழகு என்ன அழகு யாரு சீதை ஆ ரெடி ரெடி என்ன ரெடி ரெடி ஒண்ணும் இல்ல சீதையும் ராமரும் வெச்சகன் வாங்காம ஒருத்தர ஒருத்தர் எடுத்து விழுங்கிட்டிருந்தாங்க பக்கத்துல இருந்த ப்ரொஃபசர் விஸ்வாமித்ர ஆ ரெடி ரெடி அப்படினாரு அவரதான் வந்து மலரும் துண்டா பிரிஞ்சு போச்சு ஏய் கிண்டல பண்ற எந்த அழகான பெண்ணை பார்த்து கிண்டல் பண்ண கூடாதுன்னு எங்க பாஸ் சொல்லிட்டார் யாருங்க பாஸ் கூப்றாங்க ஏ மிஸ்டர் யாரை கேட்டு போட்டு எடுத்தீங்க எதுக்காக எடுத்தீங்க என் பெர்மிஷன் இல்லாம எப்படி எடுக்கலாம் மேடம் தோகை பரப்பு மயிலையும் தோடி பாடும் குயிலையும் வண்ண மலரையும் வான வில்லையும் அதுங்க பெர்மிஷன் கேட்டா போட்டோ எடுக்கறான் இல்லையா செக்ரட்டரி மேடம் என் வாழ்க்கையிலேயே பெண்களை படம் எடுக்கிறது இதுதான் முதல் முறை இதுதான் கடைசி முறை என்ன மன்னிச்சிரு நானா மன்னிக்கிறதாவது மேடம் எத்தனை படம் அவர் எடுத்து கொடி நாட்டனவர் தெரியுமா அவர் கையால படம் எடுக்கப்படுறதுக்கு நீங்க கொடு கொடுன்னு கொடுத்து வச்சிருக்கணும் இப்ப நான் கொடுக்கறேன் ஐயோ ஐயோ போடா போடா நான் தாத்தா தம்பி என்ன இது ஏய் பெரிய ஒரு வேலை செய்ய வச்சிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கறியா ஏய் தூக்குற தோம்பேறி வேலை செய்ய மனோகர் என்னப்பா இதெல்லாம் அம்மா இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்வோமே என்னப்பா அது தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் ஏ மனோகர் அம்மா இன்னை எத்தனை காலத்துக்கு தான் வேலை செய்யிட்டே இருக்கறது பாவம் இந்த கனமான சாமானலாம் தூக்கிட்டு போறாரே விழுந்து வச்சா என்ன ஆகும் அப்படி ஒண்ணு நடக்காது தம்பி நான் நல்லா தான் இருக்கறேன் தாத்தா நீங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் சொல்றேன் போய் ஓய்வு எடுத்துங்க மாசா மாசம் சம்பளம் உங்க வீட்டை தேடி வரும் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம் அதெல்லாம் ஒரு சிரமம் இல்ல தாத்தா தம்பி சொல்றது தான் சரி நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க இந்தா தாத்தா செலவுக்கு போய் வச்சுங்க நான் சொன்னபடி செய்யுங்க போங்க தம்பி நீங்க நல்லா இருக்கணும் அம்மா ஐயா வரேன் நீங்க சில்ரா எங்கடா போயிருந்த வெட்டி பையன் வெட்டற பழக்கம் எனக்கு கிடையாது நான் கசாப்பு கடையா வச்சிருக்கேன் ஏண்டாப்பா ஊர்ல சுத்த வேண்டிய இடம் இன்னே ஏதாவது பாக்கி இருக்கா உள்ளூர்ல இல்ல அதனால தான் வெளியூர் போறோம் காரை முடிச்சிருவாமா காரை நாங்க கார்ல போறோம் வாய முறறா ஏ கிராஸ் கார்ல போறாராம் கார்ல மூஞ்ச மோர கட்டையும் பாரு பாத்தியா மரகதம் ஓ மகனுக்குன்னு கடச்சிருக்கு பாரு ஒரு அழகான செக்ரட்டரி ஒரு கேமரா ரெண்டும் பெர்ஃபெக்ட்ங்க என்னடா பெர்ஃபெக்ட் உங்க மகன் எதை கண்ணார பாக்குறாரோ அது அப்படியே பெர்ஃபெக்ட்டா புடிக்கும் கேமரா மனசுல என்ன நினைக்கிறாரோ அத கரெக்ட்டா முடிச்சு கொடுப்பேன் நான் ஏண்டா நீ செக்ரட்டரி தானே என்னنا முதலாளியா கேக்கறது பதில் சொல்றா செக்ரட்டரி தான் மாசா மாசம் ஒழுங்கா சம்பளம் வாங்குறல்ல இவரா இருந்தா வருஷ வருஷம் கொடுப்பாரு ஏ அதிகமா பேசுறே ஆமா என்னைக்காவது ஒரு நாளைக்காவது நான் புத்தி மதி சொல்லிருக்கடா ஏய் என்னடா ஏஹே கேக்கற பதில் சொல்லு பெத்த நீங்க போட்ற வேண்டியது புத்தி பதி நாங்க சொல்றதா இல்ல கொண்டு போடுங்க ஆமா இல்ல புத்தி பதி சொல்றது செக்ரட்டரியா என்ன எதுக்கு இருக்குது குறிப்பிடுவானா முதலாளி பார்த்து மேல வெள்ள காக்கா பறக்குது அப்படி சொன்னாருனா ஆமாங்க காக்கா இல்ல எழுதுங்க கருப்பு வெள்ள காக்காதா அப்படி அடிச்சு சொல்றதா செக்ரட்டரி இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை செக்ரட்டரிக்கு முதலாளிக்கு முன்னால பங்களா வாங்கி போட்டுக்கறாங்க இன்னும் குடிச்ச கூட வாங்கல அட பாவி பையல ஏன் குறை எனக்கு டேய் சரிதா ஆரட்ட போடா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அப்புறம் வர நாம பேசிக்கிட்டே இருக்கது ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு போறாரு என்ன செய்யுங்க சின்ன புள்ளையில இருந்து நமக்கிட்டே வளர்ந்தான் அட நீ உன் அவையங்க வளர்ந்தான் வாயில வளர்ந்திருக்கு நீ ஒரு விபரம் புரியாம ட்ரெமெண்டஸ் மார்வலஸ் பியூட்டிஃபுல் எப்படி சார் இருக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு
இது வரையணும் என் கண்ணு இப்படி ஒரு அழகை பார்த்தது இல்ல கேமராவும் பார்த்தது இல்ல நான் பாக்குறேன் எப்படி சார் இப்பதான் சார் தெரியுது நீங்க வச்சிருக்கிறது கேமரான்னு இது உருவமா இல்ல ஓவியமா என் ரசனை ஆமோதிடான் சொன்னா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான் ஆமோதிக்கிறதுனா வர்ணிச்சுதானே தீரணும் செக்ரட்டரி இனிமே போட்டோ எடுக்கிறதுன்னா இவ்வளவுதான் போட்டோ எடுக்க போறேன் எல்லாருக்கும் மட்டும் போடுறதா இருந்தாலும் இதைத்தான் போடணும் என் புகைப்படக்கலை பூரணத்துவம் பெறணும்னா தினமும் இவளையே போட்டோ எடுக்கணும் இவன் நடையிலையும் உடையிலையும் கவனம் செலுத்துறது அன்னைக்கே பார்த்தேன் வானவில் போல வண்ண ஜாலங்கள்ல காட்சியளிப்பா நானும் வெவ்வேறு கோணத்துல இருந்து படம் எடுக்க போறேன் ஆனா ஒண்ணு நாம போட்டோ எடுக்கிறத நீங்க போட்டோ எடுக்கிறத வேற யாரும் பார்த்துடாம இருக்கணும் குறும்புக்கார Yes, coming. Good morning, sir. Good morning. Take your seat. உக்காருங்க அம்மா. காஃபி ஆர் கோல்ட் ட்ரிங்க்ஸ்? No, no. நான் டெலிஃபோன் க்ளீன் பண்ண வந்திருக்கேன். I see. Sir. Thank you. Yes. Manager speaking. என்னது? கும்பகோணம் பாத்திரக்கடையா? No, no. இது ஆபீஸ். பாத்திரக்கடை இல்ல. Wrong number. வைத்தியகர் ஆஸ்பத்திரி வேணுமா நானும் இது ஆபீஸ் நாங்களாம் சரியா தான் இருக்கோம் ஒரே ராங் நம்பர் ஐபிஎஸ் எஸ் சார் நத்திங் போர்ட்டர்ல போயிட்டு வர செல்வி கமலா நீ எங்க இருக்க அம்மா நான் எங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நீ எங்க வந்த நானா இதோ டெலிபோன் அப்பா உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு என்ன பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆமா கல்யாண காட்சியில உண்டா செல்வி அது ஒரு பெரிய கதை என்ன கமலா சொல்லு இல்ல இன்னொரு நாளைக்கு சொல்றேன் நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வா ஓ எஸ் வரணும் கண்டிப்பா வரங்காதே வரே பை 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 பாப்பா கேட்டாப்பா உனக்கு இன்னும் ஆறு மாசம் தாண்டல வயசு நான் அரை கழுத வயசு ஆச்சு தவன் தான் நடக்கிற நிறா துணி காய போறியா சோபா செட்டு துணிடா எடப்படி போடுறாரு துரை உட்காந்தே துடைக்கிறீங்களா அப்படி தூங்கிட போறீங்க அண்ணா எங்க வேலையா பாக்குறீங்க ஏன் சார் வேணா கத்துறீங்க முதலாளி பெண்கள்கிட்ட டிபிள் சாப்பிட்டு அவர் ஹாலுக்கு வந்த உடனே சொல்ற அப்ப கத்துங்க அப்பதான் தெரியும் சக்கரைக்கு சுறுசுறுப்பா வேலை செய்யறாருன்னு என்ன செய்யறீங்களா நேற்று நேத்தோட போச்சு நீ சண்டைக்காரியா வீடு தேடி வரியா சண்டை போட வரல மரியாதையா பேசு சமாதானத்துக்கா வந்தியா ரோட்ல எல்லாம் சண்டை வீட்டுல எல்லாம் சமாதானமா முகத்துல ஒண்ணும் காணும் ஏ மிஸ்டர் எஸ் சிஸ்டர் எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்கு எக்ஸ்டென்ஷன் கிட்டயா இருக்கும் மாடியில் இருக்கும் கிட்ட இருந்தா உன்னை கேப்பேனா போ மாடிக்கு போ அவர்தான் கரெக்ட் உனக்கு செமத்தியா வாங்கிட்டு வா
டெலிபோன் கிளீனிங். வெயிட் எ மினிட், இந்த வருஷம் கார் ரேஸ்ல என்னால கலந்து கொள்ள முடியாது. தேங்க்ஸ். நீதான் டெலிபோன் கிளீனரா? ரொம்ப நீளமா இல்ல பேரு? பேரை சொல்லி பார்த்துக்கிட்டேன்.